ஓம் சாந்தி. அனைத்து தெய்வகுல ஆத்மாக்களுக்கும் ஓம் சாந்தி. இன்று நாம் பார்க்க போவது பாக்ய விதாத்தா என்ற புத்தகத்திலிருந்து ஆதி ரத்தினங்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்று பஞ்சாப் பாட்டியாலாவிலிருந்து பிரம்மகுமாரி கமலா சகோதரி அவர்களின் அனுபவத்தை கேட்கப் போகிறோம். ஆஹா குரு, ஆஹா உன்னுடைய அதிசயம். பஞ்சாப் பாட்டியாவிலிருந்து பிரம்மகுமாரி கமலா சகோதரி தன் அனுபவத்தினை கூறுகையில், 1958 வருடம் கர்னால் சேவை நிலையத்தில் முதன் முறையாக பாபாவை சந்தித்தேன். பாபா வெறுமனே ஒரு மணி நேரத்திற்காக கர்னால் வந்திருந்தார். அப்பொழுது எனக்கு 10 வயது. பாபா வகுப்பில் அனைத்து சகோதர சகோதரிகளையும் சந்தித்தார். நானும் பாபாவை பார்த்து கொண்டே இருந்தேன். ஆனால் ஒன்றும் புரியவில்லை. ஆனால் பார்க்கையில் கண்டிப்பாக மனதினை ஈர்க்கக்கூடிய தனிப்பட்ட மற்றும் அன்பான பர்சனாலிட்டி, அதாவது ஆளுமை ஆக எனக்கு தென்பட்டது. வீட்டில் அதிக பந்தனங்கள் இருந்தன. ஆனால் கண்களில் கண்ணீர் துளிர்க்கும் அளவு பாபாவின் முதல் ஜொலிப்பினால் அவ்வளவு ஈர்ப்பு அதிகமாகிவிட்டது. இருந்திருந்தால் போல ஒரு ஃபரிஸ்தா வந்தது சென்றது என்பது போல எனக்கு தோன்றியது. அதனால் சந்திக்கும் ஆர்வம் மேலும் அதிகமாகிவிட்டது. நான் மதுபன் வந்தபொழுது குடிசையில் பாபாவிற்கு மிக அருகாமையில் பாபாவோடு சந்திப்பு ஏற்பட்டது. எனக்கு பாபா மிகுந்த அன்பு மற்றும் சக்தி நிறைந்த திருஷ்டி கொடுத்தார். நான் பாபாவின் அரவணைப்பில் சென்று விட்டேன். 15 வருட பந்தனங்கள் மற்றும் கஷ்டங்களினால் களைப்படைந்து விட்ட ஆத்மா மனம் மற்றும் உடலால் ஓய்வு பெற்று ஒரேடியாக லேசாகிவிட்டேன். அன்பான பாபா தன்னுடைய குளிர்வான மடியில் எடுத்துக்கொண்டே வாருங்கள், என்னுடைய தைரியசாலி மகளே வாருங்கள் எனவும், மேலும் நீங்கள் பாய்ந்தோடும் கங்கையாக ஆக வேண்டும் எனவும் கூறினார். இது எப்படியாகும் என நான் யோசிக்க ஆரம்பித்தேன். உடனே பாபா, ஒருவேளை நீங்கள் யோசித்து கொண்டே இருப்பீர்களானால் நானும் யோசித்தே ஆஸ்தி தருவேன் என்று கூறினார். தைரியம் குழந்தைகளுடையது, உதவி தந்தையினுடையது. நான் மிகவும் பயந்தாங்கோழி ஆக இருந்தேன். தந்தையிடம் அனுமதி பெறுவதற்கு எனக்கு தைரியமில்லை. அவருடைய பந்தனம்தான் மிக கடுமையான பந்தனமாக இருந்தது. என்னுடைய முழு லட்சியம் சேவையில் சமர்ப்பணம் ஆகுவதுதான். ஆனால் இது எப்படி ஆகும், எப்பொழுது ஆகும், இதனை பற்றி யோசித்து கொண்டே இருந்திருந்தேன். என்னுடைய அடுத்த குறை என்னவெனில், ஒருவேளை நான் சேவையில் வாழ்க்கையை ஈடுபடுத்துவேனேயானால் நான் அனைவருடைய முன்னும் பேச வேண்டும், சொற்பொழிவாற்ற வேண்டும். இது எனக்கு மிகவும் கடினமாக தோன்றும். ஆனால் சிறிது நாட்கள் பாபாவின் சந்நிதானத்தில் இருந்ததினால் நிர்பயமாக, அதாவது பயமற்று மற்றும் நிச்சிந்த் கவலையற்றவராக பாபா என்னையும் பயமற்றவராக மாற்றிவிட்டார். மேலும் இந்த வரதானங்கள் என்னுடைய கனவுகளை மிக விரைவாக சாக்காரமாக்கி நடைமுறைப்படுத்தி என்னை கவலையில்லாமல் செய்துவிட்டது. என்னதான் ஆனாலும் சரி, நான் என்னை பந்தனமற்றவளாக்கி விட வேண்டும் என நான் என்னை நிச்சயப்படுத்தி கொண்டேன். மதுபனியிலிருந்து சென்ற பிறகு லௌகீக தந்தைதான்
பிஏ படிக்க வேண்டும் என்றதோடு மட்டுமின்றி நீ மேலும் மேல் படிப்பு படிக்க வேண்டும் என கூறினார். ஆனால் எனக்கோ படிக்கும் எந்த எண்ணமும் இல்லை. ஒரு நாள் தந்தை எம்ஏ படிப்பிற்கான ஃபார்ம், அதாவது விண்ணப்பம் கொண்டு வந்து இதனை பூர்த்தி செய் என்றார். அதற்கு நான் இனி படிக்க மாட்டேன் என்றேன். அவ்வளவுதான். இதற்கே தந்தைக்கு கோபம் வந்து, இங்கிருந்து போய்விடு, எங்கேயாவது போய் ஏமாந்து வா என்றபடி அந்த விண்ணப்ப படிவத்தை கிழித்துவிட்டார். நான் மிகவும் பணிவு மற்றும் தைரியத்துடன், அப்பா, அதனை காலம்தான் சொல்லும், நாங்கள் ஏமாறுவோமா? இல்லை, ஏமாறுபவர்களை அந்த ஏமாற்றத்திலிருந்து காப்பாற்றுவோமா என காலம்தான் சொல்லும் என்றேன். அதற்கு பிறகு தந்தை என்னோடு பேசுவதை விட்டுவிட்டார். ஆனால் நானோ அவருடன் ஒவ்வொரு முறையும் அன்புடன் பேசி வந்தேன். நான் மறைந்துதான் ஆசிரமம் சென்று வந்து கொண்டிருந்தேன். ஒரு நாள் அது தந்தைக்கு தெரிய வர அவர் கோபத்துடன், நீ மீண்டும் ஆசிரமம் போக ஆரம்பித்து விட்டாயா என கேட்டார். அதற்கு நான் கண்டிப்பாக நான் ஆசிரமம் செல்வேன் என்றேன். ஏனெனில் எனக்கு பாபா கொடுத்த வரதானம், அதாவது என்னுடைய தைரியசாலி மகளே வாருங்கள் என்ற வரதானம் ஞாபகத்திற்கு வந்தவுடன் என்னுடைய தைரியம் கூடிற்று. அது மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுத்தது. தந்தை கூறினார், ஒன்று, நீ இந்த வீட்டில் இருக்க வேண்டும், அல்லது நான் இந்த வீட்டில் இருக்க வேண்டும் என்றபடி வீட்டை விட்டு சென்று விட்டார். ஒரு மாதத்திற்கு வீட்டிற்கு வரவே இல்லை. முழு மாதத்திற்கு பிறகே வீட்டிற்கு வந்தார். ஆனால் எனக்கு எந்த பயமும் ஏற்படவில்லை. ஒன்றுமே ஆகாது என்றே மனதில் வந்து கொண்டிருந்தது. மேலும் பாபாவின் வரதானம் அடிக்கடி ஞாபகம் வந்து கொண்டிருந்தது. அதற்கு பிறகே நான் தினமும் ஆசிரமம் சென்று கொண்டிருந்தேன். பிறகு அதுபோல சமயமும் வந்தது. நான் என் பந்தனங்களை உடைத்து என்னுடைய வாழ்க்கையை பாபாவின் ஆன்மீக சேவையில் சமர்ப்பணம் செய்துவிட்டேன். அவர்கள் அனைவரும் எதுவும் சொல்லாமலேயே அமைதியுடன் சென்று விட்டார்கள். ஒரு முறையின் விஷயம் இது. பாட்டியாலாவில் கலவரம் நடந்து கொண்டிருந்தது. ஒரு நாள் கலவரக்காரர்கள் இரவு 1 மணிக்கு சென்டருக்கு வந்துவிட்டார்கள். வந்து கதவை தட்டினார்கள். கதவை திறவுங்கள் என சப்தம் போட்டார்கள். நாங்கள் 5 சகோதரிகள் இருந்தோம். நாங்கள் அதற்கு இல்லை, திறக்க மாட்டோம் என்றோம். நாங்கள் கதவை உடைத்து விடுவோம் என்றார்கள். கதவை திறந்தே ஆக வேண்டும் என அவர்கள் கூச்சலிட்டார்கள். எனக்கு பாபா கொடுத்த வரதானம் நினைவிற்கு வந்தது. தைரியசாலி மகளே வாருங்கள், சிவப்பு லைட் போடுங்கள், அனைவரும் பாபாவின் அறைக்கு சென்று யோகத்தில் அமருங்கள் என்று என் கூட இருந்தவர்களை அனுப்பிவிட்டு நான் கேட்டினை திறந்தேன். கேட்டினை திறந்தவுடன் அவர்கள் மிகுந்த வேகத்துடன் உள்ளுக்குள் வந்தது மட்டுமில்லாமல் ஹாலுக்குள்ளும் பிரவேசித்து விட்டார்கள். ஹாலில் முன்னாடியே பாபாவின் படம் மாட்டப்பட்டிருந்தது. பாபாவின் படத்திற்கு முன் வந்ததும் அவர்கள் ஒரேடியாக அமைதியாகி நின்றுவிட்டார்கள். அதற்கு பிறகு அவர்கள் பாபாவின் அறையின் பக்கம் சென்றார்கள். அங்கு அவர்கள் சகோதரிகள் யோகத்தில் அமர்ந்திருப்பதை பார்த்தார்கள். அங்கு டெட் சைலன்ஸ் இருந்தது. எனக்கோ பாபாவின் வரதானம் சக்திசாலியாக்கி கொண்டிருந்தது. 12 பேர் அடங்கிய குரூப் அவர்களுடையது. அவர்களுடைய முகமும் மிகவும் பயங்கரமாக இருந்தது. அவர்கள் திரும்பிய பொழுதுதான் நான் அவர்களிடம், இது உங்கள் அனைவரின் பரம்பிதா பரமாத்மா அமைதி வல்லலின் வீடு இது என்றேன். அவ்வளவுதான்.
இதை கேட்டவுடன் அவர்கள் அனைவரும் எதுவும் சொல்லாமலேயே அமைதியுடன் சென்று விட்டார்கள். நாங்கள் அனைவரும் உங்கள் சகோதரர்கள். எப்பொழுதாவது எங்கள் உதவி தேவைப்பட்டால் கண்டிப்பாக எங்களை அழைக்க வேண்டும். ஒருமுறை மீண்டும் கலவரக்காரர்கள் அடுத்த குரூப் வந்தது. அவர்கள் உள்ளே வந்தார்கள். நிறைய கேள்வி கேட்டார்கள். நான் மிகவும் தைரியத்துடன் பாபாவின் நினைவுடன் அவர்களுக்கு பதிலளித்தேன். பிறகு அவர்களுக்கு பாபா பற்றி மற்றும் ஆத்மா பற்றிய அறிமுகம் கொடுத்தேன். கடைசியில் அவர்கள், நாங்கள் அனைவரும் உங்கள் சகோதரர்கள், யாரும் உங்களை எதுவும் சொல்ல மாட்டார்கள், எப்பொழுதாவது எங்கள் உதவி தேவைப்பட்டால் கண்டிப்பாக உங்கள் சகோதரர்களை, அதாவது எங்களை நினைவு கூற வேண்டும், அழைக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு நாங்கள் சர்வசக்திவான் வாஹே குருவின், அதாவது உன்னத பரமாத்மா அவர்களின் குடைநிழலில் இருக்கின்றோம், நாங்கள் சதா பாதுகாப்பாகவே இருக்கின்றோம் என்றேன். உண்மையில் அவர்கள் சென்ற பிறகு இனிமையான பாபா தான் என்னை சக்திசாலியாக்கினார் என்றே அனுபவமானது. இப்பேற்பட்ட ஆத்மாக்களை கூட மிகவும் தைரியத்துடன் எதிர்கொள்ளக்கூடிய யுக்தி மற்றும் சக்தியினை பாபா கொடுத்தார். அந்த வரதானத்தை நினைவு கூர்ந்தவாறே அன்பான பாபாவிற்காக கண்கள் நிறைந்தன. கண்களிலிருந்து முத்துக்கள் துள்ளி தெளித்தன. எங்கேயோ பலமற்ற பயந்தாங்கோழி ஆத்மாவையும் பாபா உதவி கொடுத்து சக்திசாலி ஆக்கிவிட்டார். ஒருமுறை மதுபன் வந்தபொழுது அந்நேரத்தில் பாபா எனக்கு ஒரு அழகான வெள்ளை சட்டை கொடுத்தார். அதில் பெரிய எம்ப்ராய்டரி போடப்பட்டிருந்தது. அந்த சட்டையை நான் பல வருடங்கள் அணிந்தேன். கிழிந்து போனாலும் அதை போற்றி வைத்திருந்தேன். மேலும் பாபாவின் அந்த வார்த்தைகள் நினைவுக்கு வந்து கொண்டிருந்தன. பாபா கூறினார், மகளே, நான் உனக்கு இந்த வெள்ளை எம்ப்ராய்டரி போட்ட ஷர்ட், அதாவது மேல் சட்டை ஏன் கொடுத்தேன்? சதா அலங்கரிக்கப்பட்டவாறே இருக்க வேண்டும் என்றார். இதன் ரகசியம் பின்னாளில்தான் தெரிய வந்தது. நாங்கள் மதுபனிற்கு வந்திருந்தோம். அப்பொழுது பாபாவிற்கு இடுப்பில் வலி, அதாவது தசைப்பிடிப்பு போல இருந்தது. நான் பாபாவிடம், பாபா, என்னுடைய லௌகிகா அம்மா இதுபோல தசைப்பிடிப்பு சரி செய்வார்கள் என்றேன். அதற்கு பாபா, அழியுங்கள் மகளை என்றார். நான் என் அம்மாவை அழைத்து வந்தேன். பாபா அனைவரிடமும், இன்று இந்த மகள் பாபாவின் தசைப்பிடிப்பு போக்குவார் என்றார். என் லௌகிகா அம்மா தசைப்பிடிப்பு சூரியோதயம் ஆகி கொஞ்ச நேரத்திலோ அல்லது சூரிய அஸ்தமன நேரத்தில்தான் நீக்கப்படுகின்றது என்றார். இப்பொழுது எங்கு சாந்தி ஸ்தம்பம் இருக்கின்றதோ அப்போது அது டென்னிஸ் கோர்ட்டாக இருந்தது. அந்த மைதானத்தில் பாபா முன்னாடி திரும்பி பார்க்காமல் ஓட வேண்டும் எனப்பட்டது. அந்த காட்சி மிகவும் இனிமையாகவும் ஆனந்தமாகவும் இருந்தது. பாபாவின் தசைப்பிடிப்பு சரியானது. வலி சரியாகிவிட்டது. பாபா கூறினார், மகளே, நீ பாபாவின் ரதத்தினை சரி செய்தாய். பாபா சதா உன் துக்கங்களை சரி செய்து விடுவார் என்றார். பாபாவின் அந்த வார்த்தைகள் வரதானங்கள் ஆகிவிட்டன. மேலும் அனைத்து பந்தனங்களிலிருந்தும் விடுபட்டு விட்டோம். அனைத்து பந்தனங்களும் எளிதாகவே முடிந்துவிட்டன. வலியோ அலௌகிக்க சரித்திரமாக ஆனது.
நண்பன் ரூபத்தில் பாபாவோடு அதீந்திரிய சுகம் அடைவதற்கான தங்கமயமான நாட்களாக இருந்தன. பாபா ஓடிக்கொண்டிருந்த பொழுது ஸ்ரீ கிருஷ்ணன்தான் தன்னுடைய பால லீலாவினால் எங்கள் அனைவரையும் மகிழ்விக்கின்றார் என்றே அனுபவமானது. அந்த சுகமான நாட்கள் ஒருபொழுதும் மறப்பதில்லை. பாபா சரீரம் விடுவதற்கு 6 மாதத்திற்கு முன் நான் மதுபன் சென்றிருந்தேன். நான் வகுப்பில் அமர்ந்திருந்தேன். பாபா வந்தார். கதியில் அமர்ந்து விட்டார். பாபா ஒவ்வொருவருக்கும் திருஷ்டி கொடுக்க ஆரம்பித்தார். நான் பாபாவின் நெற்றியில் பெரிய அழகான அட்டகாசமான வெள்ளை ஒளி ஜொலித்தவாறு பார்த்து கொண்டிருந்தேன். நான் அடிக்கடி இது என்ன நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன் என யோசித்தேன். கண்களை அடிக்கடி கைகளினால் தேய்த்து பார்த்தேன். இது என்னுடைய நினைப்பா அல்லது உண்மைதானா என யோசித்தேன். ஆனால் நான் பார்த்து கொண்டிருக்கையிலேயே அந்த ஒளி அவ்வளவு பெரிதாகி கொண்டே சென்றது. சாக்கார பாபாவின் ரூபம் அதில் மறைந்துவிட்டது. தெரியவே இல்லை. பிரம்ம பாபா ஷூபாபாவிற்கு சமமாகிவிட்டார் என்றே தோன்றியது. அந்த ஸ்வரூபம் இன்று நினைவில் வந்தால் கூட நான் எனக்குள் சக்தியின் அனுபவம் செய்கின்றேன். பாபாவின் அனைத்து அதாவது அனைத்தை காட்டிலும் நல்ல குணம் அதனை தான் சதா கவனத்தில் வைத்து நடக்கின்றேன். அது என்னவெனில் பாபா நிரந்தரமாகி ஆதாரமற்று அனைவரின் ஆதாரமானார். பாபாவின் நம்பிக்கை அசைக்க முடியாதது. ஸ்திதி ஆடாதது, அசையாதது, மேலும் ஒரே ரசனையுடையதாக இருந்தது. பாபாவிடமிருந்து கிடைக்கப்பெற்ற வரதானங்களை என்னுடைய விசேஷமான பொக்கிஷங்களாக, விசேஷ அதிகாரமாக, விசேஷ கிருபையாக மற்றும் சௌபாகியமாக நினைத்து என்னை பெருமையாக நினைக்கின்றேன். டைரக்ட் கடவுளின் தெய்வீக சரித்திரங்களை நான் என் கண்முன்னால் கண்டேன். இது என்னுடைய பரம சௌபாகியமாகும். மேலும் இந்த என் கல்ப கல்பத்தின் நிச்சயிக்கப்பட்டது என்பதால் இது என்னை சதா ஈஸ்வரிய பெருமிதத்தில் மூழ்கடித்து விடுகின்றது. சாக்கார சந்திப்பின் அந்த தங்க நொடிகள் அளவற்ற மகிழ்ச்சியின் அலைகள் மூழ்கடித்தும் மும்முரமாகவும் ஆக்கிவிடுகின்றன. மனம் ஆனந்தத்தில் நிரம்பி விடுகின்றது. இந்த கவலைகள் நிறைந்த உலகத்திலிருந்து தூரமாக, மிக தூரமாக அந்த எல்லையற்ற உலகத்தில் தொலைத்து விடுகின்றது, மூழ்கச் செய்து விடுகின்றது. பஞ்சாப் பாட்டியாலாவிலிருந்து பிரம்மகுமாரி கமலா சகோதரி தன் அனுபவத்தினை இவ்வாறு கூறி முடித்துவிட்டார். நல்லது. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. அனைத்து தெய்வகுல ஆத்மாக்களுக்கும் ஓம் சாந்தி. இன்று நாம் பார்க்க போவது பாக்ய விதாத்தா என்ற புத்தகத்திலிருந்து ஆதி ரத்தினங்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்று பஞ்சாப் பாட்டியாலாவிலிருந்து பிரம்மகுமாரி கமலா சகோதரி அவர்களின் அனுபவத்தை கேட்கப் போகிறோம். ஆஹா குரு, ஆஹா உன்னுடைய அதிசயம். பஞ்சாப் பாட்டியாலாவிலிருந்து பிரம்மகுமாரி கமலா சகோதரி தன் அனுபவத்தினை கூறுகையில், 1958 கர்னால் சேவை நிலையத்தில் முதன் முறையாக பாபாவை சந்தித்தேன். பாபா
வெறுமனே ஒரு மணி நேரத்திற்காக கர்ணால் வந்திருந்தார். அப்பொழுது எனக்கு 10 வயது. பாபா வகுப்பில் அனைத்து சகோதர சகோதரிகளையும் சந்தித்தார். நானும் பாபாவை பார்த்து கொண்டே இருந்தேன். ஆனால் ஒன்றும் புரியவில்லை. ஆனால் பார்க்கையில் கண்டிப்பாக மனதினை ஈர்க்கக்கூடிய தனிப்பட்ட மற்றும் அன்பான பர்சனாலிட்டி, அதாவது ஆளுமை ஆக எனக்கு தென்பட்டது. வீட்டில் அதிக பந்தனங்கள் இருந்தன.